ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ட்ரெடிஷனல் ஃபுட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களுடைய யூனியனில் இன்றைக்கி மகளிர் தினம் விழா நடந்துச்சு. அதில் வந்து எங்களுடைய யூனியன் பஞ்சாயத்துகளில் இருந்து சிஆர்பி, சிஎஸ்டி, புக் கீப்பர் எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அங்கே கோல போட்டியும் நடந்துச்சு. இது எங்கள் சங்கராபுரம் பஞ்சாயத்துலேருந்து நாங்கள் போட்டிருந்த கோலம்தான். அதோடய விரிவாக்கம் என்ன அப்படின்னா, பூமியில் எல்லா சத்துக்களுமே நமக்கு இருக்குது, அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கணும். அது போக வீட்டுக்கு ஒரு கழிப்பறை நம்ம அமைச்சிருக்கணும். வீடு எப்போவுமே நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். மரங்கள் வளர்க்குறதுனால பறவைகளால் அதில் இருக்கிற பழங்களை சாப்பிட்டு விதைகள் போடப்பட்டு மரங்கள் நிறைய உருவாகுது, காடுகள் உருவாகுது. அதனால் நமக்கு மழைப்பொழிவும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம். வாங்க இப்போது நம்ம போய் விழாவை பார்த்துட்டு வரலாம். தூய்மை பாரத திட்டத்தை பற்றி பேசுகிறதுக்கும் நம்ம மகளிர் தினத்தை கொண்டாடுறதுக்கும் சேர்த்து தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு நடந்துட்டு இருக்கு. தூய்மை பாரதம் அப்படின்னா என்ன? ஒரு நாட்டோட வளர்ச்சி, அந்த நாட்டோட வளர்ச்சியிலையும் தூய்மையிலேயுமே மெயினாக இருக்குது. தூய்மையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நாடு வளர்ச்சி பெற்ற நாடு, அதாவது நோய் நொடிகள் இருக்காது, எந்த ஒரு நோய் தொற்றும் இல்லாமல் பிள்ளைகளும் சீரோட சிறப்போட நல்லா வளருவாங்க, அவங்க நல்லா படிப்பாங்க, அவங்களோட முன்னேற்றமும் நல்லா இருக்கும். அதே நாட்டோட வளர்ச்சி அப்படின்னா எத்தனையோ மதங்கள் எத்தனையோ இனங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும் நாட்டோட வளர்ச்சிங்கிறது தூய்மையில் மட்டும்தான் உருவாகுது. தூய்மை இல்லாமல் இருந்தால் அந்த நாட்டோட வளர்ச்சி ரொம்பவே பின்தங்கி இருக்கு. நம்மக்கிட்ட நிறைய மலைகள், ஆறுகள் எவ்வளவோ நம்மக்கிட்ட இருந்தாலும் எல்லாமே எதால் பாதிக்கப்படுது? நம்ம பயன்படுத்துகிற பாலித்தீன் கவர் அதனாலதான் பாதிக்கப்படுது. மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு நம்ம குப்பைகளை பிரித்து நமக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் வரும்போது தூய்மை பணியாளர்கள்ட்ட நம்ம பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா, மகளிர் திட்டத்தில் இருக்கிற நம்மளே அதை கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்ம குழுவில் இருக்க ஒரு 10 பேருக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம பஞ்சாயத்தில் ஒரு 10 குழு இருக்குன்னா ஒரு 100 பேர் சேர்ந்து செய்கிறோம். மேக்ஸிமமாக ஒரு பஞ்சாயத்து, ஒரு சின்ன கிராமம் அப்படின்னா மேக்ஸிமமாக ஒரு 200 லேடிஸ் இருக்கும். அந்த 200 லேடிஸும் சேர்ந்து இதை முதல்ல நம்ம கொண்டு வந்தோம்னா அங்கே தூய்மை பாரதம் நமக்கு உருவாகுது. வீட்டுக்கு ஒரு கழிப்பறை கண்டிப்பாக, அது வந்து மகளிர் திட்டம் மூலமாக செயல்பட்டுச்சு, இது வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த செயல்பாடுகள் இனிமேயும் நம்ம கிராமத்துல இல்லை, திறந்த வழியில் மரம் கழிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம மகளிர் குழு சேர்ந்து அவங்களுக்கு ஒருங்கிணைஞ்சு நம்ம கவர்மெண்ட் மூலமா அவங்களுக்கு என்ன உதவித்தொகை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுத்து அந்த வீட்டுக்கு ஒரு கழிப்பறை வசதியை நம்ம ஏற்படுத்திக்கணும். இப்போ இந்த திட்டம் எப்படி உருவாகுச்சு? மகாத்மா காந்தியால தான் இந்த திட்டம் உருவாகுச்சு. நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு தூய்மை பாரத திட்டம் நம்ம மகாத்மா காந்தியால தான் உருவாகுச்சு. இதை 2014 நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தூய்மை பாரத திட்டமாக அறிவிச்சு, அதுக்கப்புறம் ஸ்கிரீன், அதாவது மரங்கள் வளர்ப்போம் மழை பெறுவோம் அந்த திட்டத்தையும் சேர்த்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தாங்க அப்படின்னா யாருக்கு வீட்டில், எல்லார் வீட்லயும் மரம் இருக்கா அப்படின்னா இருக்காது. நம்ம மகளிர் குழுல இருந்து யார் வீட்டுல கிராமங்கள்ல மரம் இருக்கோ அந்த வீட்டுகளையும் சேர்த்து நம்ம முன்னேற்றிட்டு, இல்லாத வீட்டுகளுக்கு நம்மளே வீட்டுக்கு ஒரு மரம் வழங்கலாம். மகளிர் குழுல இருந்து நம்ம வாரம் மாசத்துக்கு சந்தா பணம் வசூல் பண்றோம். அதுல ஒரு மாசத்துக்குள்ள பணத்தை ஒரு மரக்கன்றுகள் வாங்கி எல்லார் வீட்டிலையும் வளர்த்து, நீங்க சரியா வளர்க்குறீங்களா, அதை நாங்க வந்து போட்டோ எடுக்கிறோம், நாங்க இதை வந்து யூனியன் அனுப்புறோம், பஞ்சாயத்து அனுப்புறோம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அதை தண்ணி ஊத்தி இன்னமும் சிறப்பா வளர்ப்பாங்க. அப்போ அந்த ஊர்களில் எல்லா வீட்டுலையுமே மரம் இருக்கும். ஊர்கள் பசுமையாச்சுன்னா என்னாகும்? மழை பொழிவும் நல்லா இருக்கும். மெயின் மழை பொழிவும் நல்லா இருக்கும். இன்னும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, மகளிர் திட்டத்துல இருந்து வீட்டுக்கு ஒரு டப்பா நம்மளால வைக்க முடியாதுனாலும் தூய்மை பணியாளர்கள் வர்றாங்க அப்படின்னா நம்மளே அந்த ஏரியாவில் 3 டப்பாக்களை உருவாக்கலாம். அதாவது மக்கும் குப்பை, மக்காத குப்பை, மருத்துவ கழிவுகள், அது மாதிரி 3 டப்பாவை உருவாக்கி நீங்களே அதில் அவங்களே வந்து கரெக்டான முறையில் எடுத்துக்கிற மாதிரி மகளிர் திட்டத்திலிருந்து கொண்டு போனால் மகளிரால் செயல்பட முடியாதது எந்த விஷயமுமே கிடையாது. எல்லா விஷயமும் மகளிரால் தான் ஒரு குடும்பத்திலையும் செயலாகுது, ஒரு ஊர்லேயும் செயலாகுது, நாட்டிலையும் செயலாகுது. ஒரு மகளிர் கொண்டு போகிறாங்க அப்படின்னா அந்த திட்டம் அந்த நாட்டையே செயல்படுத்தும், நாட்டையே உருவாக்கும், வளப்படுத்தும். அந்த நாட்டோட வளர்ச்சி ரொம்பவும் மேம்படும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. எல்லாருமே அப்படிதான் இருக்கணும். மகளிர் திட்டத்தில் எல்லாருமே சேர்ந்துருக்காங்களா? ஒரு பஞ்சாயத்துல இருந்து மகளிர் திட்டத்தில் எல்லாரும் சேர்ந்துருக்காங்க, சேரலாம். 500 லேடிஸ் இருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 பேர் தான் நம்ம மகளிர் திட்டத்தில் இருக்கோம். என்ன காரணம்? அதை அங்கேயே கூப்பிடுவாங்க, இங்கேயே கூப்பிடுவாங்க, மீட்டிங் கூப்பிடுவாங்க அப்படி கிடையாது. நம்மனால இந்த ஊருக்கு என்ன நன்மை செய்ய முடியும் அப்படின்னு நீங்க உள்ள இறங்கி வந்தீங்கன்னா அந்த ஊர்ல மரக்கன்றுகள் நடலாம், குப்பையை தனித்தனியா பிரிக்கிறதுக்குள்ளதை செய்யலாம், அதுலேயே மண்புறு உரங்கள் தயாரிக்கலாம். நீங்க மகளிர் குழுவுக்குள்ளே நிறைய விஷயங்களை செயல்படுத்தி அந்த தூய்மை பாரத திட்டத்தை கொண்டு வரலாம். ஸ்கூலுக்கு எல்லா ஸ்கூல்லையும் கிராமத்துகளையெல்லாம் எல்லா ஸ்கூல்லையும் கழிப்பறை இருக்கான்னு நம்ம கேட்டால் ஒரு சில ஊர்ல இருக்காது. அதையெல்லாம் நம்ம மகளிர் திட்டம் மூலியமா நீங்க கொண்டு வரலாம். பால்வாய்
கால்வாய் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கா என்னங்கிறது உங்க ஊர்ல உள்ள பஞ்சாயத்துகள்ல உங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. அவங்க ஊர் பஞ்சாயத்துகள்ல அங்கன்வாடிகள்ல கழிப்பறை இருக்கா, பள்ளிகள்ல கழிப்பறை இருக்கா, அது எந்த அளவுல தூய்மைப்படுத்திட்டு இருக்காங்க, சுகாதாரத்துறையில இருந்து எந்தெந்த அளவு அதை வந்து பாத்துருக்காங்க, அதை நம்ம எந்த மாதிரி சுத்தப்படுத்தி பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும். மகளிர் திட்டத்துல இருந்து போய் ஒரு ஸ்கூல்ல ஒரு அரை மணி நேரம் எங்கேயாவது பேசிருக்கீங்களா? ஒரு ஸ்கூல்ல போய் தூய்மை பாரதம்னா என்ன, வீட்டை எப்படி சுத்தமா வச்சுக்கணும், நம்மளோட உடைமைகளை எப்படி சுத்தமா வச்சுக்கணும், நம்மளை எப்படி சுத்தமா வச்சுக்கணும், அப்ப நம்ம ஊரு எப்படி உருவாகும் அப்படிங்கறது யாராவது போய் பேசிருக்கீங்களா? அது வரைக்கும் இனிமே போய் பேசி பாருங்க, ரொம்ப வேண்டாம். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை போய் ஒரு ஸ்கூல்ல போய் நான் ஒரு அரை மணி நேரம் பேசுறேன், நான் ஒரு மகளிர் திட்டத்துல இருந்து வந்திருக்கேன், என்ன பேச சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லயும் சின்ன பிள்ளைகிட்ட கூட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரத்திலே மேல போயிருக்கு. சின்ன பிள்ளைகள்ல நீ ஒரு செடி வளரு, ஒரு மாசம் சென்று நான் வந்து உன்னையோட சேர்த்து போட்டோ எடுத்து நான் அனுப்பி விடுறேன், உனக்கு பரிசு உண்டு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த பிள்ளை வீட்டுக்கு ஒரு மரம் வச்சிருக்கும். எல்லா பிள்ளையும் வைக்கும், எல்லா பிள்ளையும் வச்சு எதை விட எது சிறப்பா வளர்க்கலாங்கிறதே பார்க்கும். அதனால சின்ன பிள்ளைகள்ட்ட இருந்து கொண்டுகிட்டு போகணும். நம்ம மகளிர் சின்ன பிள்ளைகள்ட்ட இருந்து நம்ம பிள்ளைகள்டையும் சொல்லி கொடுக்கணும், சின்ன பிள்ளைகள்ட்ட இருந்து அதை கொண்டுகிட்டு போய் அந்த தூய்மை பாரத திட்டத்தையும் உருவாக்கி ஊரையும் வளர்ச்சிப்படுத்தி நாட்டை வளர்ச்சிப்படுத்தி வளப்படுத்தணும். மகளிரால செயல்பட முடியாதது எதுவுமே இல்லை. மகளிர் எல்லாரும் ஒன்றிணைச்சு செஞ்சோம்னா எல்லாமே நல்லாமே செய்யலாம். காந்தியடிகள் சொன்னாராம், சமுதாயத்தை முதல்ல நீ மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீ முதல்ல மாறி இருக்கணும், அப்பதான் அந்த சமுதாயம் மாறும். காந்தியடிகளோட கருத்து இது. அதனால இந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து நமக்கு அறிவிச்சிருக்கிறது ஒவ்வொரு நாடும் வளர்ச்சி பெறணும், நம்மள்கிட்ட இருக்கிற இயற்கை வளங்கள் பூரா அப்படியே நம்ம தக்க வச்சுக்கணும். அதுக்கு மெயினா மகளிர் நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு சின்ன பிள்ளைகள்ல இருந்து நம்ம அதை கொண்டுகிட்டு விதைக்கணும். சின்ன பிள்ளைகள்ல விதைச்சோம்னா விதை கரெக்டா போட்டோம்னு வச்சுக்கோங்க, மரம் சரியா முளைக்கும். அதனால மகளிர் ஒன்றிணைந்து அனைவரும் நாட்டை வளப்படுத்துவோம், நம்மளுடைய ஊரை வளர்ச்சியாக்குவோம், தூய்மை பாரதத்தை உருவாக்குவோம். நன்றி. செய்வோம் அசுத்தமின்றி சுத்தம் செய்வோம், குப்பை எல்லாம் ஒழித்திடுவோம், நோய் வராமல் தடுத்திடுவோம், பொது இடத்தில் குப்பை கொட்டுதல், சாலையோரம் சிறுநீர் கழித்தல் எல்லாவற்றையும் மறப்போம், பசுமை வாழ்வில் சிறப்போம். தூய்மையான பாரதம் உருவாக்க குப்பைகளை பொது இடத்தில் கொட்டாதீர்கள். வணக்கம். சுகாதாரத்தை பத்தி ஒரு சின்ன விழிப்புணர்வு, அது கிராமங்கள்ல நாங்க எப்பவுமே நடமாட்டேன். வணக்கம்ப்பா. வணக்கம். நீங்க வந்து தூய்மைக்காரங்களா? ஆமா மாம். மெல்ல பஞ்சாயத்துலா சங்கராபுரம் சிவகங்கையில இருந்து சுகாதாரத்தை பத்தி நம்மளுடைய கிராமத்துல பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்கேன்ப்பா. என் பேர் பாண்டிவீனா. அதாவது சாகோட்டையிலேருந்து ஒரு சுகாதார ஊக்குநராக கிராமத்துக்கு கொடுத்து அதை எங்களை வந்து உங்களை பயன்படுத்திக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் நாளைக்கு நான் வந்து காலையில் வந்து இருப்பேன். உங்கள் கிராமத்து பெண்கள் எல்லாம் வந்து ஓய்வு கொடுத்து, ஏன்னா நீங்கள் வீடு வீடாக போறீங்கல்ல, அதனால் அவங்களும் இது நாளைக்கு சிவகங்கையிலேருந்து தூய்மை இயக்கத்தை பற்றி பேசுகிறது வரால வந்திருக்கேன். நாளைக்கு என்னத்தை பேச போகிறேன் கல்பனா, நாளைக்கு தூய்மை பணியாளர் இது சொன்னாங்க மக்கும் தெருக்களையும் சுத்தத்தையும் சேர்ந்தே இருப்பது, குப்பையும் கொசுவும் சேராமல் இருப்பது, சாப்பிடையும் நெல்லிப்பைகள் செய்யக்கூடாது, பொது இடங்களில் சிறுநீர் கழிக்க கூடாது, கட்டக்கட்ட இடங்களில் கிராமங்களில் நீங்கள் குப்பையை கொட்டக்கூடாது. செய்ய வேண்டியது குப்பைகளை வந்து குப்பை தொட்டியில் கொட்டணும். வீட்டில் சேகரிக்கக்கூடிய குப்பையை மக்கள் குப்பை மக்கள் குப்பை இன்னொரு குப்பை இருக்கு அபாயகரமான குப்பை, அது வந்து பின்னாடி நான் சொல்றேன் என்னென்ன குப்பைன்னா அந்த குப்பைகளை கரண்டிட்டு வரக்கூடிய தூய்மை
நாட்டுக்கு சுத்தமும் சுகாதாரமும் நம்ம கிராமத்துல சுத்தமான குடிநீர் கிடைக்க என்ன செய்யணுமா? நீங்கள் அனைவரும் திறந்த வெளியில் மலம் கழிக்க கூடாது. அவரவர் வீட்டில் உள்ள தனி நபர் கழிப்பறையை பயன்படுத்த வேண்டும். அரசால் உங்க கிராமத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த சுகாதார வளர்ச்சி. இது வந்து ஒரு முக்கியமான கேள்விப்பா. எல்லார் வீட்லயும் கழிவுநீர் வருது. அந்த கழிவுநீர் வந்து நீங்க எல்லாரும் என்ன செய்யறீங்கன்னா, ரோட்ல விட்டு அந்த ஒரு கொசு உற்பத்தி வர்றதுக்கு ஒரு ஒரு மூல காரணமே அதுதான். ஆனா ரொம்ப சிம்பிளா அதை நீங்க வந்து அந்த கழிவுநீர் வந்து பயன்படுத்தலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டு தோட்டம் வீட்லயே நம்ம தோட்டம் வளர்த்து அந்த தோட்டத்துக்கு முறைப்படி இந்த தண்ணியை வந்து அந்த தோட்டத்துக்கு விட்டு நம்ம பயன்படுத்தினாவே கழிவு நீர் வந்து ரோட்டுகளுக்கு வராது. தெருக்கல்ல கழிவு நீர் வருதுன்னா அதுக்கு வந்து சமுதாய குடிச்சு அப்படின்னா அரசியல் குடிச்சு கொடுத்துருக்காங்க. அந்தந்த கிராமங்கள்ல அந்த தெருக்கல்ல வரக்கூடிய தண்ணியை சமுதாய குடி சமுதாய குறிஞ்சி குழி அதை வந்து நீங்க உங்க கிராமத்துல இல்லைன்னா அதை யார பார்க்கணுமோ அவங்களை பார்த்து அந்த சமுதாய குறிஞ்சி குழியை ஏற்படுத்தி அதன் மூலமா அந்த தண்ணியை வந்து நீங்க அப்புறப்படுத்த. நீங்க வந்து ஒரு நல்ல கேள்வி கேட்டுட்டீங்கப்பா. உங்களுக்கு வந்து அரசு வந்து தூய்மை பாரத இயக்கம்ன்ற ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமா பல நல திட்டங்களை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து உங்க கிராமத்துல அந்த மாதிரி எதுவுமே வந்து உங்களுக்கு தெரியாத அளவு இருக்கிறதுனாலதான் நீங்க இந்த அளவுக்கு அதை பயன்படுத்த முடியாத அளவுல இருக்கீங்க. ஆனா அது என்னென்ன திட்டங்களை தாண்டிதாப்பா உங்களுக்கு செயல்படுத்துறதுக்கு இந்த இந்த இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இதை பாருங்க, நமக்கு சுத்தமா வச்சுக்கிறதுக்கு மூணே மூணு காரணத்தை வந்து கரெக்ட் பண்ணோம்னா நம்ம கிராமம் வந்து பொதுவாக சுத்தமா இருக்கிறோம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, திறந்த வெளியில் மலர் வைக்க கூடாது. இன்னொன்னு வந்து குப்பைகளை வந்து தெருக்கல்ல கொட்டக்கூடாது. அப்புறம் கழிவு நீரை வந்து நம்ம ரோட்லயோ தெருக்கல்லையோ போற அளவுக்கு இல்லாம அந்த கழிவு நீரை முறைப்படுத்தி சுத்தப்படுத்தணும். அதை எவ்வளவு சுத்தப்படுத்தலாம்னு சொல்லிதாப்பா இதுல எல்லாம் நாங்க போட்டிருக்கோம். இதுதாப்பா தனிநபர் கழிப்பறை. அந்த கழிப்பறை வந்து இரு உறிஞ்சி குழி மூலமாக நம்ம வந்து அந்த இதை பயன்படுத்தணும். ஒரு வருஷத்துக்கு படுத்துறது விலைக்கே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அதை எடுத்து தூய்மை தூய்மை இந்தியா திட்டத்தை நிறைவேற்றுவோம். ஒன்று கூடுவோம், ஒற்றுமையாக செயல்படுவோம். தூய்மை இந்தியா திட்டத்தை நிறைவேற்றுவோம். நீங்க இவ்வளவு நேரம் எல்லாரும் நான் சொன்ன திட்டங்களையும் நான் பேசினேன் கேட்டதுக்கு நன்றிப்பா. நிச்சயமாய் அடைவார். திறந்தவளை தாண்டியவள்
நிலத்தை படைப்பார் லட்சியத்தின் உச்சிதனை நிச்சயமாய் அடைவார் பெண்ணின்றி தாய்மையும் இல்லை பூமிக்கு மேன்மையும் இல்லை பெண்ணின்றி தாய்மையும் இல்லை பூமிக்கு மேன்மையும் இல்லை பெண்மை போற்றிடு தேசமே பெண்மை போற்றிடு உன்னை போற்றிடு தேசமே புன்னை போற்றிடு பெண்ணின்றி அமையாது உலகு பெண்ணென்று சொன்னாலே அழகு கழிப்பறை அனைவருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கழிப்பறை கட்டாயம் கட்டியிருக்க வேண்டும் கட்டாயம் தனிநபர்
கழிப்பறை அவசியம் இருக்க வேண்டும் என்று கூறி எங்கள் கிராமாவை முடித்து போகிறோம். தமிழக அரசால என் மகள் இடா சாதி, நீ அழுதாத இளைய மகள் இடா சாதி. வீட்டுக்கு அரிசி இல்ல, விளக்கெடிக்க என்ன இல்ல, சண்டாலயம் ஒரு சேர்ந்து குடிக்கிறானே சரையத்தை யாரால, இந்த நிலையவரால, தமிழக அரசால என் மகள் இடா சாதி. நீ அழுதாத இளைய மகள் இடா சாதி. பள்ளியில படிக்க பள்ளியில படிக்க வைக்க தாலி ஒன்ன விக்க சொன்னேன், பள்ளியில படிக்க வைக்க தாலி ஒன்ன விக்க சொன்னேன். தாலிய வித்து துட்டு தண்ணி அடிக்கிற போகாமே யாரால, இந்த நிலையவரால, தமிழக அரசால என் மகளிர சாத்தி. நீ அழுகாத இளைய மகளிர சாத்தி. ஆதி மன்னர் எல்லாம் அது கடையில நிக்க இல்ல, மன்னாதி மன்னர் எல்லாம் அது கடையில நிக்க இல்ல, சண்டாலயம் குருசே கிடக்குதானே ரோட்டு மேல யாரால, இந்த நிலையவரால, தமிழர் சாத்தி. நீ அழுகாத இளைய மகளிர சாத்தி. கல்லு கிடந்தா கொண்டாட்டிய அடிக்கிறாங்க, சாராயத்துல பூச்சி கிடந்தா கட்டு காப்ப குடிக்கிறாங்க யாரால, இந்த நிலையவரால, தமிழக அரசால என் அரிசி இல்ல, கிழக்கறி கேரி என்ன இல்ல, இல்ல இல்ல சண்டாலயம் குறிச்சி குடிக்கிறானே சராயத்தை யாரால, இந்த நிலையவரால, தமிழக அரசால என் மகளிர சாத்தி. நீ அழுதாத இல்லைய மகளிர சாத்தி. இந்த நிலை மாறணும்னா நம்ம எல்லாம் உயரணும்னா, இந்த நிலை மாறணும்னா பெண்கள் எல்லாம் உயரணும்னா, ஒன்னா சேர்ந்து போராட வேணும் அம்மா பெண்கள் எல்லாம் யாரால, இந்த நிலையவரால, தமிழக அரசால என் மகளிர சாத்தி. நீ அழுதால இளைய மகளிர சாத்தி. ரேஷன் கடை இந்த பொருள் கிடைக்காது, எவ்வளவு பட்டகடை எவ்வளவு பட்டகடை, அதை தாண்டி கொஞ்ச நட அக்கம் பக்கம் பார்த்து நட, அதை தாண்டி கொஞ்ச நட அக்கம் பக்கம் பார்த்து நட. கன்சி மீட்டி கூப்பிடுது சக்காரூர் மதுபான கடை, சக்காரூர் மதுபான கடை. தெரு தெருவா கடைகளைத்தான் திறந்து வச்சிருக்கு, ஆண்கள் இஷ்டம் போல குடிக்க சொல்லி அடுக்கி வச்சிருக்கு. தெரு தெருவா கடைகளைத்தான் திறந்து வச்சிருக்கு, ஆண்கள் இஷ்டம் போல. கன்சி மீட்டி கூப்பிடுது சக்காரூர் மதுபான கடை, சக்காரூர் மதுபான கடை. ஊருக்கு ரெண்டு கடை, பேருக்கு ரேஷங்கடை, ஏவலப்பட்ட கடை ஏ வச்சிருக்கு, ஆண்கள் இஷ்டம் போல குடிக்க சொல்லி அடுக்கி வச்சிருக்கு. பஸ் ஏற போகையில பெண்கள் கூடும் இடத்துல, பஸ் ஏற போகையில பெண்கள் கூடும் இடத்துல. அரகுற ஆடையில ஆண்கள் சாட்சி போட்டிருக்கு, ஆண்கள் சாட்சி போட்டிருக்கு. ஊருக்கு ரெண்டு கடை, பேருக்கு ரேஷங்கடை, கேட்ட போல் கிடைக்காது கேவலப்பட்ட கடை கேவலப்பட்ட கடை. தெரு தெருவா கடைகளைத்தான் திறந்து வச்சிருக்கு, ஆண்கள் இஷ்டம் போல குடிக்க சொல்லி அடுக்கி வச்சிருக்கு. இளைஞர் கூட்டம் இருவிருந்து உள்ளே போகுது, இளைஞர் கூட்டம் இருவிருந்து உள்ளே போகுது. இருக்கும் போது கால்கள் ரெண்டும் பின்னால் போகுது, மனசு தீயாகிறது. இளைஞர் கூட்டம் இருவிருந்து உள்ளே போகுது, அது திரும்பும் போது கால்கள் ரெண்டும் பின்னால் போகுது, மனசு தீயாகிறது. ஊருக்கு ரெண்டு கடை, பேருக்கு ரேஷன் கடை, கேட்ட பொருள் கிடைக்காது கேவலப்பட்ட கடை கேவலப்பட்ட கடை. தெரு தெருவா கடைகளைத்தான் திறந்து வச்சிருக்கு, ஆண்கள் இஷ்டம் போல குடிக்க சொல்லி அடக்கி வச்சிருக்கு. அந்த மல்லிகைப்பூவே மனித காலம் நிலத்திலே சுத்தமாக இருந்த
போட்டு வைக்கவே